ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜூடிஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ராகி பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொழுக்கட்டை செய்கிறதுக்கு முன்னாடி கால் கப் அளவுக்கு முழு உளுந்த பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற அளவு பச்சை மிளகாய், நான் ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது, தண்ணி சேர்க்காமல் ஒரு லைட் கொரகொரப்பாகிற வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மையாவும் அரைச்சிடக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப கொரகொரப்பாகவும் இருக்கக்கூடாது, லைட் கோர்ஸ் பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ இது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறேன். இது ரெடிமேட் மாவு தான். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல வாசனையும் லைட் கலர் சேஞ்ச் ஆகி வரும். அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே மாவு கரைஞ்சிரும். ஸோ இப்போ நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் நம்ம தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் 1 பின்ச் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துட்டு 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு கொழுக்கட்டைக்கு. கருவேப்பிலை முழுசு முழுசாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கடித்து சாப்பிட்றப்ப தொண்டையில் சிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா வதங்கி வரணும். ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் நீங்கள் மாவு எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நான் 1 கப் மாவு எடுத்துக்கிட்டதுனால அதே கப்பில் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பு, ஜஸ்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த உளுந்த மாவு மிக்ஸ் இருக்குல்ல, அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் லைட்டாக கட்டி தட்டுற மாதிரி இருக்கும், பட் நீங்கள் இந்த மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ண நல்லா ஓரளவுக்கு கரைஞ்சி வந்துடும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற ராகி மாவு இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி கொதித்த உடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இந்த ஸ்டெப்பை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற அந்த தண்ணி குவான்டிட்டி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நமக்கு மாவுக்கு நல்லா கம்பைன் ஆகி வந்துருச்சு பார்த்திங்களா. வெறுதா ராகி மாவு மட்டும் நீங்கள் சேர்த்து செஞ்சீங்கன்னா லைட்டாக ட்ரை ஆன மாதிரி ஆயிரும் ஆறுனதுக்கப்புறம். பட் நம்ம உளுந்தம்பருப்பு சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால நல்லா எவ்வளோ நேரம் ஆனால் கூட நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லா ஆற விட்டுருங்க. கை பொறுக்கிற சூடு அளவுக்கு இல்லைன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கணும். நான் மறந்துட்டேன், ஸோ நல்லா கம்பைன் ஆகி வந்ததுக்கப்புறம் கடைசியாக தான் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சேர்த்துக்கோங்க. துருவின தேங்காய் இந்த ஸ்டேஜில் சேர்க்கறதுக்கு பதிலாக நம்ம வெங்காயம்லாம் வதக்கணும்ல, அந்த டைமில் கூட நீங்கள் துருவின தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும். தேங்காவை துருவி சேர்க்கறதுக்கு பதிலாக குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம், அது ஒரு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நல்லா கம்பைன் பண்ணதுக்கப்புறம் கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க, அப்போ தான் மாவு ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி கை அச்சு படுற மாதிரி பிடிச்சி பிடிச்சி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நமக்கு பிடி கொழுக்கட்டை ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் நம்ம வேக வச்சு எடுத்தால் போதும். ஃபிங்கர்ஸ்க்கு நடுவில் நம்ம பிடிச்சி எடுக்கிறப்ப நல்லா அந்த மார்க்ஸ் அழகாக விழுகும். இதை நம்ம இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். துணி போட்டு நல்லா ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் தான் கொழுக்கட்டையை வைக்கணும். 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பர் சாஃப்டான ராகி கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். நீங்கள் வெறும் தட்டில் வேக வச்சு எடுக்கிறீங்கன்னா தட்டில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா சூடாக ஆவி பறக்க ரொம்ப சாஃப்டான ராகி கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வேர்க்கடலை சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம், இல்லை தேங்காய் சட்னி கூட ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.